ராதே கிருஷ்ணா ஆச்சரியமான யதிராஜருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் இதுதான். வடுக நம்பி அவருடைய ஆயுசில் அவர் சேகரித்த தனம் எது அப்படின்னா ராமானுஜருடைய ஸ்ரீபாத தீர்த்தம். இங்கே உடையவருடைய திருமேனி. ஒவ்வொரு நாளுமே வடுக நம்பி சுவாமி ராமானுஜருடையதான ஸ்ரீபாத தீர்த்தத்தை சீகரிச்சுட்டே இருந்தார். ஆச்சாரியன் பரமபதிச்ச பிறகு ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு திரும்பவும் தன்னுடைய சாலக்கிராமம் மிர்லே சாலக்கிராமத்துக்கு வந்துட்டார். அப்ப அவர் அவ்வளவு நாள் சேகரிச்சு வச்சிருந்த யதிராஜ ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேமிச்சு வச்ச கிணறு இதுதான். ரொம்ப ஏற்பட்ட பாக்கியம். உடனே கேட்கலாம், எவ்வளவு 1000 வருஷம் ஆச்சு அதே தண்ணி இருக்குமானா? அந்த இடத்துல விட்ட தண்ணியினுடைய மகத்துவம் இன்னைக்கும் அப்படியே அது மேல மழை பொழிஞ்சு எத்தனை தண்ணி வந்ததோ இது எல்லாத்துலயுமே யதிராஜருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தான். இதுல யாரும் இறங்குறது கிடையாது. அர்ச்சகர்கள் மட்டும் எடுத்து அழகான தீர்த்தத்தை நம்ம புரோக்ஷணம் பண்ணுவா, நமக்கு யதிராஜ ஸ்ரீபாத தீர்த்தத்தை சீகரிக்க கொடுப்பா. இதுதான் இதுதானே பெரிய தனம். வாழ்க்கையில எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், ஆனா 1000 வருஷமா ஒரு குடும்பத்துக்கு அந்த தனம் இருக்குமான்னு தெரியாது. ஆனா வடுக நம்பி சேகரிச்சு வச்ச இந்த தனம் நம்ம வாழ்க்கைக்கே பரம பிரயோஜனம். இதுதானே ஆச்சாரிய பக்தி. வடுகா வடுகா வடுகான்னு யதிராஜர் புலம்பின்றே இருப்பார். எந்த வடுக நம்பி வேஷத்துல திருக்குறுங்குடி நம்பியும் வந்து வடுக நம்பி வேஷத்துல இருந்துண்டு யதிராஜருக்கு கைங்கரியம் பண்ணாரோ அப்பேற்பட்ட ஸ்ரீபாத தீர்த்தம். இப்படிதான் அழகா அந்த தீர்த்தத்தை எடுத்து நமக்கு சீகரிக்க கொடுப்பார்கள். நீங்க ஒரு நாள் கட்டாயம் வரணும். வாழ்க்கையில பல கோடி ஜென்மாவுடைய அனுகிரகம் ஆச்சாரிய அனுகிரகத்துக்கு குறவில்லைன்றதுக்கு ப்ரூஃப் இந்த ஸ்ரீபாத தீர்த்தம். மிர்லே சாலிக்ராமம் மைசூர்ல இருந்து ஒரு 80-85 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும். 60 கிலோமீட்டர் தான். ஸோ மைசூர்ல இருந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள வந்துடலாம். ஆச்சரியமான இந்த இடம், கட்டாயம் நீங்க சேவிக்கணும். பக்கத்திலேயே தான் நரசிம்மர் சன்னதி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஆந்திரபூர்ணாய நமக. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா.